Hi students, welcome to MSD MX, Class 10, Chapter 3, Algebra. Exercise 3.11, second sum, solve the following quadratic equations by formula method. Sutra muraya payanpaduthi pinvarum irubadi sambadugalai theerka. Illa 4 subdivision irukku, illa second subdivision paakuram. Root 2 f squared minus rf plus 3 root 2 equal to 0. Idu vandu oru quadratic equation, irubadi sambadu, power 2 irundhale adu irubadi sambadu quadratic equation. In the quadratic equation, solve one sonna, in given the f order madipu, contributor. In the end the method of photosulicana, formula method ladanama photosulicana, end the method lanam la photosulicana, and the method ladan podono. So, by the quadratic equation, the general format enana, ax square plus bx plus c equal to 0. In the format ladan, quadratic equation ruko. Ipa the lenna mana contributum sonna, abc contributor. Every contributor, x square at a coefficient a. X order coefficient b constant x illada term vandu adha c nu solluvom marili ipo illa vandu x ku badala enna irukna f squared f nu irukku so appo vandu f squared oda coefficient da a appo a equal to root 2 f oda coefficient da b appo b equal to minus 6 f illada term adhu c appo c vandu 3 root 2 ipo formula vandu nama eppadi eludhuvom nu sonna x nu pottu eludhuvom அண்ணா இங்கே எக்ஸுக்கு பதிலாக எஃப்னு இருக்கிறதுனால அப்போ எஃப் போட்டு எழுதணும் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இதுதான் ஃபார்முலா இங்கே எக்ஸ் போடக்கூடாது என்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த வேரியபிள்ஸாக போட்டுக்கணும் இங்கே எஃப்ங்க இருக்கிறதுனால எஃப் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம ஏபிசியெல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ மைனஸ் பி வந்து என்ன மைனஸ் ஆறா அப்போ ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம் மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b என்ன b என்ன மைனஸ் ஆறு அப்போ மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் நாலு இன்ட்டு ஏ வந்து ரூட் ரெண்டு இன்ட்டு சி மூணு ரூட் ரெண்டு பை டூ ஏவா டூ இன்ட்டு ஏ ரூட் ரெண்டு இப்போ ஈக்குவல் இந்த ரெண்டு மைனஸையும் பெருக்கணும்னா என்ன வரும்னா ஆறு ரெண்டு சிம்பிள் பக்கத்தில் இருந்தால் அதை பெருக்கணும் இப்போ மைனஸ் மைனஸும் பெருக்கணும்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆறு நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர்டுனா மைனஸையும் ரெண்டு தடவை போட்டு பெருக்கணும் ஆறையும் ரெண்டு தடவை போட்டு பெருக்கணும் மைனஸை ரெண்டு தடவை போட்டு பெருக்கணும்னா ப்ளஸ்ஸு ஆறை ரெண்டு தடவை பெருக்கணும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு நெக்ஸ்ட் இந்த மைனஸ்ஸு இந்த நாலையும் மூணையும் பெருக்கிக்கோங்க பெருக்கிக்கோங்க நான் மூணு பன்னெண்டு இன்ட்டு அடுத்து இந்த ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கணும் என்ன வரும் ரெண்டு பை ரெண்டு ரூட் ரெண்டு எப்படின்னா இது ஒரு ஃபார்முலா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் ரூட் எக்ஸையும் ரூட் எக்ஸையும் பெருக்கினா என்ன வரும்னு சொன்னால் எக்ஸு வரும் அந்த மாதிரி தான் ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கினா ரெண்டு நெக்ஸ்ட்டு ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் முப்பத்தி ஆறு இந்த பன்னெண்டையும் ரெண்டையும் பெருக்குங்க பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ மைனஸ் இருபத்தி நாலு பை ரெண்டு ரூட் ரெண்டு எக்ஸஸ் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த முப்பத்தி ஆறில் இருபத்தி நாலை கழிச்சோம்னா என்ன வரும் பன்னெண்டு அப்போ ரூட் பன்னெண்டு பை ரெண்டு ரூட் ரெண்டு நெக்ஸ்ட்டு ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த பன்னெண்டை எப்படி பிரிக்கிறேன்னா நான் மூணு பன்னெண்டுன்னு பிரிக்கிறேன் அதாவது இந்த நாலை வந்து ஸ்கொயர் ஸ்கொயர் நாலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி பிரிக்கிறேன் பை ரெண்டு ரூட் ரெண்டு இப்போ ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ நாலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரெண்டு வரும் ரெண்டு ரெண்டு நாலா ரெண்டு மூணுக்கு ஸ்கொயர் ரூட்டு நம்ம எடுக்க முடியாது அப்போ நாலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ரூட்டுக்கு வெளியில் ரெண்டுன்னு போடணும் ரெண்டு ரூட் மூணு பை ரெண்டு ரூட் ரெண்டு இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரூட் மூணுன்னா என்ன அர்த்தம் ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணாகவும் இருக்கலாம் மைனஸ் ரெண்டு ரூட் மூணாகவும் இருக்கலாம் ஸோ அப்போ பிரித்து எழுதுவோமா ஆறு ப்ளஸ்ஸு ப்ளஸ் போட்டு ஒரு தடவை எழுதுகிறோம் ரெண்டு ரூட் மூணு பை ரெண்டு ரூட் ரெண்டு கமா ஆறு மைனஸ் போட்டு எழுதுகிறோம் மைனஸ் ரெண்டு ரூட் மூணு பை ரெண்டு ரூட் ரெண்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா இது ரெண்டுத்துல ரெண்டு காமனாக இருக்குது முவிரெண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு ஸோ அப்போ ரெண்டை வெளியில் எடுக்கிறேன் அப்போ ரெண்டு இன்ட்டு இங்கே என்ன இருக்கும் மூணு இருக்குமா மூணு ப்ளஸ் இந்த ரெண்டு வெளியில் வந்துருச்சு அப்போ என்ன இருக்கும் ரூட் மூணு பை ரெண்டு ரூட் ரெண்டு கமா அதே போல் இதுலேயும் ரெண்டு காமனாக இருக்குது பாருங்கள் முவிரெண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு ஸோ அப்போ என்ன பண்ணுறது ரெண்டை வெளியில் எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும் முவிரெண்டு ஆறு அப்போ மூணு மைனஸ் இந்த ரெண்டு வெளியில் வந்துருச்சு அப்போ ரூட் மூணு மட்டும் இருக்கும் உள்ளுற ப்ராக்கெட் உள்ளுற பை
ரெண்டு ரூட் ரெண்டு. இப்போ இந்த ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இந்த ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன இருக்கும், மூணு மூணு ப்ளஸ் ரூட் மூணு பை ரூட் ரெண்டு. ரிமைனிங் டைம் எழுதுறேன், மூணு மைனஸ் ரூட் மூணு பை ரூட் ரெண்டு. ஸோ இது எதனுடைய வேல்யூன்னா எஃபோட வேல்யூ. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும்ல, ஸோ அந்த ரெண்டு வேல்யூ தான். இவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.